டேய், யால விட்டு வர மாட்டேன்டா. என்னடா லவ் பண்றியா? அதுவே மழையில நினைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்குது. உனக்கு லவ்வா? ஒப்பன்ட்ட சொல்லிவிட்டு சோத்துல விஷம் வச்சிருவேன். டேய், உன் பொண்ணை கட்டிக்க முடியாதடா, என்ன விட்டுறா. அது பொண்ணாடா, அது டேங்கர் லாரிடா. அது அதான் சொல்றது, அதே சொல்ற நீ. இப்ப எதுக்கு நடிச்ச? அப்ப என் பொண்ணை நீ கட்டிக்க மாட்டே. கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன்டா. என் பொண்ணை கட்டிக்கலனா உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதானா? கூடாதுடா. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் லைஃப்ல டுவெட் சாங் கிடையாது. மீறி பணம் நினைச்சினா உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவேன். இவனை பார்த்துட்டு இன்னொருத்த லான்ச் பேட் அடிச்சு மேலே போயிடுவான். சரி, அவனை பார்த்துட்டு நம்மளும் போலாம் போல இருக்கு லான்ச் பேட்ல அப்படின்ட்டு நானும் லான்ச் பேட் அடிச்சுட்டு மேலே போயிடுவேன். அங்கே ஒருத்தர் ஒன்றுமே இல்லாத ஊம பிளாக்கா மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்தா இறைவனே இறங்கி வந்து இ பாஸ் கொடுப்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருப்பாங்க இன்னசென்ட் பாய். அவனை போட்டு அடிச்சு விட்டாங்க அந்த பொம்பளை. அடிச்சா பாருங்க ஆட்டியா, என்னடி லுக்கு, என்னடி வாழை போட்டா விட்டுருவேனா நான்? பொம்பளை போலனா விட்டுருவேனா? ஒரு சில பசங்க தாண்டி உன் மோகத்தில் மங்கி முட்டால வருது. ஆனால் நான் அப்படி இல்லடி, சாவடி அடிச்சு சமாதி கட்டிடுவேன். அடிச்சேன் பாருங்க ஆட்டி, இவளே விட்டுருந்தாலும் நான் அவனை விடுறதா இல்லை. அடிச்சு அடியில் டவுன் ஆகிட்டான். சரின்ட்டு ஹேண்ட் கேனட் எடுத்து உள்ளே விட்டுட்டு டவுன் பண்ணி சாவடின்னு சொல்லி அடிச்சு கொண்டு போட்டு, இவளே அவனை விட்டுருந்தாலும் நான் விட்டுருக்க மாட்டேன். அவனை ஒன்றும் தெரியாத ஊம பிளாக்காவை கொண்டுட்டு அடி பாவி அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் லான்ச் பேட் அடிச்சுட்டு வரட்டாமாமையே புருட்டு திருப்பி வச்சுட்டு கிளம்பிடுவேன். என்னடா இன்னும் ஜோனுக்குள்ளே சண்டை போடுறீங்க? அறிவு கட்டுவீங்களா? சீக்கிரம் உள்ளே வாங்கடா, சுத்த பேர் போகிறீங்க அப்படின்ட்டு மட்டும் குத்து மதிப்பாக அடிச்சு குத்திச்சு
குடிச்சிட்டேன், பார்த்தா அந்த ஸ்கூல் ஹவுஸில் தான் இனிமே இருக்காங்க, என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன், முடியாந்துட்டேன். அந்த ஜோனுக்குள்ளேருந்து ஒருத்தன் சண்டை போட்டால் பார்த்தீங்களா, மண்டவிங்கின மடைய அவனை அடிச்சு அந்த பாறையிலே வச்சு காரியம் பண்ணிட்டு நான் அந்த வீட்டு மாடியில் வந்து ஏறி நிற்பேங்க. ஒரு பொம்பளை புள்ள எப்படிக்கா எப்படிக்கா இப்போ திறந்த புத்தகமாக இருக்கியக்கா, இப்படி ஓப்பனல்லையும் அவனா சண்டை போடுவானாக்கா, இந்த அறிவாலையாவது பண்ணுவானாக்கா அந்த மாதிரி வேலையை அந்த அக்கா பண்ணிச்சு. அந்த அக்கா அடிச்சு மேட்ச் விட்டு வெளியே போங்க, பாய்க்கா டாட்டா பாய் பாய் சி யூ டுர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாச்சு. கிளம்பிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன், அந்த ஜோனுக்குள்ளேருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க இல்லை, அந்த புல்லட்டை சுட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவனோட இன்னொரு ஆள் திரும்பி ரிட்டர்னில் வந்துட்டு இருக்கான். ஆடா பாவி, எத்தனை பேர் அண்ணன் கிளம்பி வந்திருக்கீங்க இந்த மாதிரி, நான் பொழுது போனாலே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வைக்கிறதா என் பொழப்பேன், சுற்றி சுற்றி பார்த்த பாருங்க டவுன் ஆகிட்டான். சரி ஓகே, அவனை அடிச்சு போட்டு இந்த மரத்தில் வந்து ஒளிவன் பாருங்க, பார்த்தா அங்கேருந்து ஃபுல்லாக ரெண்டு மூணு பேர் அங்கே அந்த ஸ்கூல் ஹவுஸ்லேருந்து ஓடியாராங்க, கிளாக் டவர்லேருந்து ஓடியாரு சண்டை போட்டுருக்காங்க. அதில் ஒரு ரெண்டு மேலே போகிற ரெண்டு மூணு பேர்த்த போட்டு அடிச்ச ஐசி கெட்டின்னு நினைக்கிறேன், என்கிட்டே தப்பிச்சிட்டாங்க. இருறா நீங்கள் என்றைக்கா இருந்தாலும் என் கீழே தாண்டி உங்களுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக காவ காத்துட்டே இருப்பேன். யாரும் காலை விடுவாங்க, காலை விடுவாங்களா, காலத்துக்கு போட்டு உடச்சலாமா அப்படின்ட்டு ஒருத்த ஓடுவா பிறகு ஓடு காலிக்கு போகிறவன் அவனை போட்டு அடி அடினு அடிப்பேன், எஸ் ஆயிடுவாங்க. சரி ஓகே போய் தொடடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி போய் ஜோனுக்குள்ளே உட்காருவேன், கொஞ்சமாக மூவ் பண்ணி போவேன், இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்ப்பேன். மேலே தான் நின்றுட்டு இருக்காங்க, ரேடார விடவும் பாருங்க, என்னடா மூணு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, எப்படா செத்து போனீங்க எல்லாரும், உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டீங்களாடா அறிவிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இங்கே ஒருத்தன் அதுக்கு கீழே ஒருத்தன் நின்றுருப்பான், எனக்கு நேர் எதிர்த்தாப்பில் கீழே ஒருத்தன் நின்றுருப்பான். வாட்டி 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 தமிழோட திருமகளை, எங்கள் அக்கா வீட்டுக்கார மருமகளை, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து இறங்கி வருவான் மடையை, அவனை போட்டு அடி அடின்னு அடித்தா குரோனை போட்டுருவான். குரோனாலே அடிப்பான் பாருங்க, குரோனை உடஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அடிச்சு அடியில் டிக்கி தெரிச்சிருச்சு, பறந்து போய் வச்சா பாருங்க நூறு குள்ளட்டில் ஒரு வாழை போட்டு இங்கிட்ட இருக்க லூட்டெல்லாம் எடுத்துருவேன். பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, பயப்பிள்ளைகிட்ட ரொம்ப நேரமாக சும்மாவே சுற்றிட்டு இருந்திருக்கான், வாழ் இல்லாமல் அவன்கிட்ட பெட்டும் கிடையாது போல இருக்கு. சரி மெடிக்கிட்டு கிரனேடெல்லாம் தூக்கிட்டு டே சுரேஷே ஆளு புயாண்ட குத்துறா அழுவிடி, நானும் கொடுப்பான் கொடுப்பான்னு பார்க்குறேன். இவன்ட்டு இந்த சாமானியமாக வாங்க முடியாது போல இருக்கு, நீயும் பூயா விட்டு தரமாட்டேன், நானும் பூயா விட்டு தரமாட்டேன். ஒரு வாட்டி ஒரு வாட்டி பூயா அடிக்க கூடாதானா, கூடாதுடா கூடாது, வால் போட்டு அடிப்பேன், நீ எங்கே நின்று பூயா அடித்தாலும் அடிப்பேன், ஒன்றை தான் தகர தகரமாக அடிப்பேன், நீ இறங்கடா உன் கவரை கவடையாக அடித்து கரண கரணையாக பேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தா பாருங்கள், தவடையிலே அடிப்பான் பாருங்க, மெடிக்கிட்டு போடாமல் அவன் பாட்டு கிச்சாட்டு ஒன்று விழுந்துடும், மறுபடியும் ஒரு தூக்கு தூக்கம் பாருங்க டவுன் ஆகிடுவான். வேற நாளில் வச்சு சாரி டவுன் ஆக மாட்டான், போயிடுவோம் போய் சேர்ந்துருவான். இறங்கி தேடுங்கடா புஷ்டி ஓடு கிஸ்டி சி இந்தி ஓடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு கண்ணை எடுத்து இந்த விஎஸ்எஸ்ல சிவப்பு சட்டையை அடிச்சு என்னடா ஸ்டைலாக பண்ணுற பொம்பளை புள்ளிங்க இருக்கிறதுல சட்டையை மாட்டுற பட்டடை போடுறா அப்படின்ட்டு இறங்கி அவனை அடிச்சு கொண்டு போட்டுட்டு இங்கேருந்து கீழே சுற்றி வருவோம் பாருங்க. அந்த கில்லை எவனை ஹீல் பண்ணி கொண்டு போயிடுவானால ஓசி கீழே போடுறானா தெரியல, அந்த கில்லே போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சுடா, கில்லு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல. சரிட்டு இங்கே இறங்கி ஒருத்தனை டவுன் பண்ணி வச்சுட்டு அவனை கில்லு எடுத்துருவேன், இவனையும் ஓசி கீழே போட்டுறாதீங்கடா நல்லா இருப்பீங்க நாசமாக போகிறீங்களா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்மள்கிட்ட வாங்கடா வாங்கடா இங்கே இனிமே இருக்காண்டா புஷ்டின்னு கூப்பிட்டுச்சு. சரிட்டு வாழை பிடிச்சி எவ்வளோ சேஃப்டியாக உள்ளே நிற்கிறத பார்த்தீங்களா, நான் காமௌண்ட்லாம் எகிரி குச்சி கஷ்டப்பட்டு போனேன், வாழை உடச்சிட்டு போய் கில்லு எடுத்துட்டா என்னடி நடக்குதுங்க, என்னடா கொடூரமாக இருக்குது, காப்பாற்ற வந்தவனுக்கு வாழும் கொடுக்கல ஆமாவும் கொடுக்கல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் சுற்றி வரும் அந்த காமௌண்ட் இந்த கண்டெய்னருக்குள்ள, என்னடா இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது, நான் மட்டுக்கு ஜன்னலில் தாவி குச்சி உள்ளே போனால் கதவு கிட்ட ஒருத்தருப்பான், சோலோ பேசுங்க சோலோவாகவே போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் சத்தமடாமல் அடிச்சுட்டு இருக்கா புஷ்டி. நான் போய் பார்க்குறேன், என்ன அடையப்பா எனிமே வருவான் அடிப்போன்னு நினைக்கிறேன், நீ பார்த்துக்க எவ்வளோ பிளானிங்கோட. சரிண்டு அவனை போட்டு அவங்ககிட்ட இருக்க லூட்டில் அதையும் தூக்கிட்டு ஆமாவெல்லாம் தூக்கிட்டேன். சரி வாங்கடா கமான் பாய்ஸ், நம்ம வந்து ஹெவியாக தேடணும், எனிமே நீ கில் அடிக்கணும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்க உன கில் எடுத்துருவேன், இவங்க பார்க்கவே இல்லை, இவன் பேர் அம்சாவா அம்சாவா அம்சா அடிக்கிட்டு உள்ள போய் லூட் எடுத்துட்டு இவன்ட்ட சம லூட் வச்சிருப்பான், எல்லாத்தையும் தூக்கிட்டு லெவல் த்ரீ பேக் பேக் ஆமோ எக்கச்சக்கமாக கிடக்கும், எல்லாத்தையும் தூக்கிட்டு 300 காயின்னு பார்த்தா இங்கே ஒருத்த டவர் கிட்ட ஓடிட்டு இருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளோ அடிக்கிறேன்னு விலகி போறானா பாரு சடையன், அங்கே என்ன எல்லா அடியும் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுன் பண்ணிடுவேன். ஏபிசிடியாமா பேரு, ஏபிசிடி போயிட்டான் போய் சேர்ந்துட்டான். சரி ஓகே அவன்னு சொல்லிட்டு அவனை வாங்கினா கமான் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்க, எங்கே எப்படா போனீங்க, சரிட்டு நான் ஜீப் எடுத்து பொறுமையாக போனேன். அங்கே போய் பார்த்தா இவங்க அடிப்பாங்க, இவங்க நம்பி போனேன், இவங்க எங்கே அடிப்பாங்க, அடி மட்டும் நல்லா வாங்கிவாங்க ஆனால் அடிக்க மாட்டாங்க. சரி ஜீப்பை விட்டு இறங்கி இங்கே உள்ளே தான் இருக்கான் இரான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவன் ஏற்கனவே அடி வாங்கிட்டு நடக்கிறாங்க, சொல்ல மாட்டீங்களாடா உள்ள போகிறானடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், பாய் கைஸ் பாய்.